நாளைக்கு ஒரு நடிகர் யாராவது கட்சி தொடங்கினால் அவரவன் அவரவன் கிராமத்தில் கொடியேற்றிவிடுவான். அந்த நடிகர் ஊர் ஊராக போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் திருமாவளவன் ஊர் ஊராக நடந்து 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 ஊர் கூட்டம் போட்டு எல்லோரும் எடுத்து பேசி சிறுத்தைகள் என்றால் பயப்பட வேண்டாம், வாருங்கள், நீங்களும் சிறுத்தைகள் தான், காட்டில் இருக்கிற சிறுத்தை என்று எண்ணிவிட வேண்டாம் என தலித்துகளுக்கே தைரியத்தை கொடுத்து துணிச்சலை கொடுத்து ஊர் ஊராய் நடந்து போய் கொடியேற்றி இந்த இயக்கத்தை வளர்த்திருக்கிறோம். இந்த 35 ஆண்டுகளில் இதுபோல வேறு யாருக்கும் சிரமம் இருக்காது. நாளைக்கே ஒரு நடிகர் நான் கட்சி தொடங்குகிறேன் என்று அறிவித்தால் அந்தந்த கிராமங்களில் அவரவன் கிளம்பி அவரவன் குடியேற்றிக் கொள்வான், பேனர் வைப்பான், போர்டு வைப்பான், சோர் விளம்பரம் எழுதுவான், கொடிகளை கட்டுவான். ஆனா நான் ஊர் ஊரா போய் நெட்டி நெட்டி என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க, குடியேற பறக்கலைங்க, ஏன் எங்க குடியேற்றல, நான் உள்ளூரில் இருக்கிறவங்களை பத்தி பேசணுங்கிறதுக்காக அவர் தலைவான் கத்துறாரு. செல்வ நம்பி பத்தி சொல்லுங்க, அவர் ஏன் கொடியேற்றலன்னு சொல்லுங்க. அன்பானந்தத்தை பத்தி ஏதாவது சொல்லுங்க, அவர் ஏன் அந்த வேலை செய்யாம இருக்கிறாரு. திட்டம் பத்தி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கத்துறாரு. பொறுப்பாளர்களை ஒவ்வொரு நாளும் நான் அங்க வாழை பிடிச்சு முறிக்கி முறிக்கி விட்டு அனுப்ப வேண்டியிருக்கு. என்னையா செய்யிட்டு இருக்கிறீங்க, நடந்து போற இடங்கள்ல எல்லா குடியும் பறக்கும் போது உன் குடி இல்லையேங்கிற கவலை உனக்கு இருக்கா, நெருடல் இருக்கா, உன் பிறந்த ஊர்ல நீ குடியேத்தான இருக்கிறிய, நீ கட்சி பொறுப்பாளராக இருக்கிற ஒரு சொந்த கிராமத்தில் இன்னும் கொடியேற்றாமல் இருக்கிறாயே, கேட்டா நீங்க வாங்க ஏத்தலாம், நான் வந்தாதான் ஏற்றுவானா கொடி, இதெல்லாம் ஏத்துறதில்லை. இதெல்லாம் நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற இவர்கள் தடைகள். கட்சி கொடியேற்றம் என்பதே ஒரு போராட்டம். அருமை தேவர்களே, பிஜேபி நாம் எதிர்க்கிறோம் என்பது நமக்கு அதிகார வலிமை இருக்கிறதா என்பது அல்ல பிரச்சனை, எண்ணிக்கை பலம் இருக்கிறதா என்பது அல்ல பிரச்சனை. பிஜேபியை எதிர்ப்பதற்கு ஒன்று போதும், கருத்தியல் வலிமை போதும், கோட்பாட்டு வலிமை போதும். அதுதான் திருமாவளவனுக்கு இந்த துணிச்சலை தந்திருக்கிறது, சிறுத்தைகளுக்கு இந்த துணிச்சலை தந்திருக்கிறது. நானே வலிந்து போகிறேன் கர்நாடகாவுக்கு, அவருக்கு கோபம் வரும், அவர் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணாம கர்நாடகாவுக்கு வந்து அரசியல் பண்றான். ரெண்டு நாள் தொண்டை வலிக்க வலிக்க நான் பேசினேன், தப்பி தவறி மறந்தும் யாரும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டு விடாதீர்கள் என்று சொன்னேன். இது வந்து கால குறுக்க நீட்டி நம்பி இருக்கிற மாதிரி கிராமத்தில் பதினஞ்சு சொல்லுவாங்க, வழியில கால வழியில கால நீட்டி நம்புக்கு வரான் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு செயல் தான் இது. நானா போறேன், அவன் பிஜேபி கர்நாடகத்தில் இருக்கிற பிஜேபி என்கிட்ட பிரச்சனை பண்ணல, தமிழ்நாட்டில் வளர்ந்தாலும் ஆபத்து தான், கர்நாடகாவில் வளர்ந்தாலும் ஆபத்து தான், இந்தியாவில் எந்த மாநில பிஜேபி வலிமை பெற்றாலும் ஆபத்து தான். வீட்டில் ஒரு மூலையில மெருப்பு பிடிச்சா ஒட்டுமொத்த வீட்டுக்கு தானே ஆபத்து, அது ஒரு மூலையில கிழக்கு மூலையில எரிஞ்சுட்டு இருக்கு, நான் மேற்கு மூலையில தான் பெட்டு விடுது, நான் அதை பத்தி கவலைப்படல, அது எரிஞ்சுட்டு மேற்கு வரட்டும் அப்புறம் நான் பார்த்து ரெண்டு உட்காந்துருப்போமா. கீழ்மூலையிலே தீப்பிடித்தாலும் ஒட்டுமொத்த குடிசையும் எரிந்து போகும், ஒரு வீட்டிலே தீப்பிடித்தாலும் ஒட்டுமொத்த ஊரும் எரிந்து போகும், ஒரு குடம் பாலில் ஒரே ஒரு துணி விஷம் வந்தாலும் ஒட்டுமொத்த பாலும் மஞ்சாக்கி விடும், அப்புறம் அந்த பாலை குடிக்க முடியாது. அது ரொம்ப கொஞ்சம் தானே, ரொம்ப ஒரு சொட்டு நஞ்சு தானே அதில் விழுந்துச்சு, ஒரு டிராப் தானே போட்டோம், அந்த பாலை குடிக்கலாம் ஒன்றாகாது அப்படின்னு நம்ம துணிச்சலாக குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சி என்பது சராசரியான ஒரு அரசியல் கட்சி அல்ல. இதைத்தான் நான் கர்நாடகாவிட போய் பேசுகிறேன்.